வணக்கம் சற்று வெளியான மகிழ்ச்சி தகவல் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிரடி அறிவிப்பு அதாவது எஸ்பிஐ பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் எஸ்பிஐ வாடிக்கையாளருக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குங்க அது என்னன்னா தான் இந்த விட நாம இப்ப பிரீஃபா பார்க்க போறேன் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை பத்தி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பில் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் பேங்க் மூலிமா என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய காலகட்டத்தில் அனைவருக்கும் வங்கி கணக்கு வைத்துள்ளனர் அதில் தங்களின் தேவைக்கு ஏற்றவாறு பணம் எடுப்பதற்கு ஏடிஎம் பயன்படுத்துகிறது அவசர பண தேவைக்கு மற்றும் சாதாரண பல சேவைகளுக்கு ஏடிஎம் மையம் செல்வது வழக்கம்தான் நகர்ப்புற மக்கள் முதல் கிராமப்புற மக்கள் வரை அனைவருக்கும் ஏடிஎம் பயன்படுத்தி வருகின்றனர் தற்போதைய காலகட்டத்தில் பணம் பரிவர்த்தனை நவீனமாக்கி கொண்டிருக்கிறது இந்நிலையில் எஸ்பிஐ வடகிழர் தங்களது டெபிட் கார்டு தொலைந்தால் காலாவதியானாலும் சேதம் அடைந்தாலும் இனி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் புதிய டெபிட் கார்டு பெறுவதற்கு மிகவும் எளிமையான முறையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பித்தால் போதும் ஏழு அல்லது எட்டு நாட்களில் நீங்கள் வங்கியில் பதிவு செய்த அதே முகவரி அல்லது புதிய முகவரிக்கு வந்துவிடும் சொல்லிருக்கோங்க இதனை போல் வாடிக்கையாளர்கள் செல்ஃபோன் எண்ணை புதுப்பிதற்கான வசதிகள் நம்மளுக்கு எஸ்பிஐ செய்துவிடன்னு சொல்லிருக்கோங்க அதாவது நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து இப்போ ரீசெண்டாக தொலைஞ்சிட்டாலோ இல்லை வந்து ஏடிஎம் கார்டை நம்மளுக்கு உடஞ்சிட்டாலோ கொடுத்தாலோ இல்ல நம்மளுக்கு ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டேட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா பேங்க் மூலியமா போய்ட்டு அங்க வந்து புது ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் அங்கே போய்ட்டு கியூவில் நிற்கணும் அங்கே வந்து நம்மளுக்கு அதிகமான ரஷ் வந்து இருக்கும் அப்படின்ற வாரபட்சம் நம்மளுக்கு எதிர்பார்க்கவே தேவையில்ல அதனால தான் இப்போ நம்மளோட எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் மூலிமா ஒரு புதிய அறிவிப்பட்டுருங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா வீட்லேருந்து டேரெக்டாக ஆன்லைனில் எஸ்பிஐ பேங்க் மூலிமா நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் டப்ளூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்பிஐ பேங்க் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு

எளிமையான முறையில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக பேங்க்கு போகணுன்ற அவசியமே கிடையாது இப்போ ரீசெண்ட்டாக கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வீட்டிலேருந்தே பாதுகாப்பாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு அலைச்சலும் நம்மளுக்கு குறஞ்சிரும் அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா எஸ்பிஐ பேங்க் வந்து ஒரு புதிய அறிவிப்பில் இருக்காங்க நன்றி